என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமலும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடுவான். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கிரி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். என்னன்னா அவனுக்கு சொல்றாரு அந்த வார்த்தை, அவன் அபாத்திரமா புசிக்கிறான், சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான், இது ஆண்டவருடைய சரீரம் ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்ற எண்ணமே இல்லாம வாரி கட்சா போத வைத்த நற்கின்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வரும். அலையிலோயா அலையிலோயா சாப்பாடு போட்டாக்கா உடனே வந்து எப்படி சாப்பிடுவாங்க, அச்சு கழிச்சுட்டு போவாங்களாம் பாரு, அந்த மாதிரி இவன் சாப்பிட்றான். அதனால தான் அவனுக்கு அந்த மாதிரி சொல்றாரு, இது அபாத்திரமா சாப்பிடக்கூடாதுரா அப்படின்ட்டு. ஏன்னா இது கர்த்தருடைய சரீரம் இது, கர்த்தருடைய ரத்தம் இது அப்படின்றத நினைக்கணும், நீ நினைக்கணும்ன்ற. அதனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இது, இதில் இதை எடுக்கிற ஆள் வந்து கண்டிப்பாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். இதை எடுக்கிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறான். அதனால தான் முதல்ல இதை செய்தான், அது செய்தான். ஏன் செய்ய சொல்றேன்னாக்கா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஆண்டவர் உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், உன்னுடைய சாபம் பாவம் தோஷம் எல்லாத்தையும் நீக்கியிருக்கிறார், உனக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா இயேசு ரத்தம் செஞ்சலைன்னா கண்டிப்பாக ரட்சிப்புன்றது ஒன்று கிடையவே கிடையாது. சாபத்திலேயே வாழ்ந்து சாபத்திலேயே செத்து போயிருக்கோம். அந்த சாபம் நம்ம தலைமுறை தலைமுறை எல்லாரும் தலைமுறையும் அந்த சாபமாகவே மாறியிருக்கோம். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த ரத்தத்தை எடுக்கிறீங்களோ அன்னைக்கும் அந்த சாபம் நின்று போயிடுது, அந்த சாபம் நின்றுடுது. அதுக்கப்புறம் உன் தலைமுறைக்கு அது பாதிப்பு ஆகாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது பிதாக்கள் செய்கிற தவறு பிள்ளைகளை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் பாதிப்பு. அப்போ உன் தலைமுறை தலைமுறை அது பாதிப்பு உண்டாகும். அதனால தான் நம்ம எப்போ இயேசு ரத்தத்துக்கிட்ட வருமோ அப்போவே அந்த சாபம் நின்றுடுது, அந்த சாபம் நிற்குது. நம்மளை தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம சந்ததிக்கோ அது வராது, நம்மளோட ஸ்டாப் ஆகுது. ஏன்னா எப்போ அந்த இயேசு ரத்தத்தை நம்ம எடுக்கிறோமோ அதை நினைக்கிறோமோ அந்த ரத்தம் எனக்காக தான் என் குடும்பத்துக்காக தான் அவர் சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பவே அந்த சாபம் நிற்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே திரும்ப சொல்றேன், அபாத்திரன்றது சொல்லி நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா இங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா, கண்ணை முடி ஜபிப்போம். எல்லாரும் கண்களை முடிச்சு ஒரு பாடல் பாடப்படும்போது நீங்கள் கொஞ்சம் உணருங்க, கொஞ்சம் உணருங்க. இது யாருக்காகவோ ஏதோ ஒன்று திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்கப்பா, ஏதோ ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்கப்பா, அதை வாங்கி பண்ணி போயிடலாம்ப்பா நினைக்காது. நினைவு கூறணுமா, எதுக்கு நினைவு கூறணும், எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காகத்தான் ஒரு நல்ல மனுஷன் மரிச்சிருக்கிறார், எனக்காகத்தான் அவ்வளோ பாடு அவ்வளோ பாடு அவ்வளோ வேதனை அவ்வளோ துக்கம் எதுக்காக, எனக்காக, என் குடும்ப நலனுக்காக, எனக்கு பின்னால் வர தலைமுறை சந்ததிகளுக்காக இயேசு இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்தார்னு நாம் நினைக்கணும். நினைவு கூறு. ஒரு மனுஷன் செத்தா ஒரு வருஷம் வந்த பிறகு நினைவு அஞ்சலி போல எப்படி வாழ்ந்தார் எப்படி இருந்தார் அவர் கதையெல்லாம் பேசுகிறோம். என்ன நல்ல மனுஷன், என்ன நல்ல மனுஷி, இந்த அம்மா அப்படி இருந்தாங்க, அந்த அக்கா அப்படி இருந்தாங்க, அந்த அண்ணன் இப்படி இருந்தார், இந்த பிரதர் இப்படி இருந்தார், இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்க, என்னம்மா பேசுவாங்க, என்னம்மா உதவி செய்வாங்க, என்ன நல்ல குணம் எப்படியெல்லாம் இருந்தாங்க அதை நினைக்கிறோம்ல. ஒரு வருஷம் வரும்போது அந்த தேவசம் கொண்டாடும் போது அந்த நினைவு நாளில் பார்க்கும் பொழுது அப்பா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இவரு செத்து எப்படிலாம் இருந்தாருன்னு அதெல்லாம் நினைக்கிறோம்ல. போனது வந்தது பேசுறது பழகிறது எல்லாத்தையும் நினைக்கிறேன்ல. அப்போ ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்படி நினைக்கும் போது எப்பெல்லாம் நீ பந்தி எடுக்கிறியோ எப்பெல்லாம் இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுக்கிறியோ அப்பெல்லாம் நினைக்கணும், ஏசு எனக்காக தானே மறைச்சார், எனக்காக தானே நான் நல்லா வாழணுன்றதுக்காக தானே பாவம் ஒரு மனுஷன் பாவம் மரியாத ஒரு மனுஷன் மறிச்சு இருக்கிறாரு, பாவம் மரியாத ஒரு மனுஷன் பாவியாக மாறி இருக்கிறாரு, சாபமாக தொங்கி இருக்கிறாரு,
நிர்வாணமா தொங்கினாரு, மூணு ஆணிகள் மத்தியில தொங்கினாரு. அவ்வளோ உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலைமை மாறுச்சு. எதுக்காக? எனக்காகத்தானே. அதை நினைக்கணும். எதை வாங்கி கொடுத்தாங்கன்னு டக்குன்னு சாப்பிட கூடாதுன்னு பவுல் சொல்ற. அபாத்திரமா பட்டுன்னு வாங்கி சாப்பிடாதப்பா. நினை, கொஞ்சம் நினை. எதுக்காக நினை? கர்த்தருடைய சரீரம் எதுக்கு? அவருடைய ரத்தம் எதுக்குன்னு கொஞ்சம் நினை. எதை சாப்பாடு கொடுக்குறாங்க போல சாப்பிடாத, எதை பிரசாதம் கொடுக்குறாங்க சொல்லி வாங்கி சாப்பிடாத. கவுனி அபாத்திரமா சாப்பிடாத. உன்னை கொஞ்சம் செக் பண்ணிக்க, உன்னை கொஞ்சம் சோதித்து பாரு. ஒருவேளை பிரிவினை இருக்குதா மாத்திக்கோ, தீமை இருக்குதா மாத்திக்கோ, பொல்லாப்பு இருக்குதா மாத்திக்கோ, மார்க்க பேதம் உள்ள ஆளா நீ மாத்திக்கோ, மதவாதி ஆளா நீ மாத்திக்கோ, வாக்குவாதம் பண்ற ஆளா மாத்திக்கோ, மாத்திக்கோ. கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு முதல்ல அறிஞ்சுக்கோ. சாப்பாடு நினைச்சுக்காதன்ற, சாப்பாடு நினைச்சுக்காத, இது குழம்பு நினைச்சுக்காத. இது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். இது அதுக்கு அடையாளமா அதை எடுக்கிறோம். இந்த அப்பம் இயேசு சரீரத்துக்கு அடையாளம் நினைக்கணும். இந்த ரசம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் நினைக்கணும். இதை நினைச்சு நீ எடுக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில இது ஆசீர்வாதமா மாறுது. உன் பாவம் போது, உன் சாபம் போது, உன் தோஷம் நீங்குது, உன் வியாதி மாறுது, வியாதி மாறுது, எல்லாம் மாறுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை எடுக்கும் போதெல்லாம் நினைக்கணும் பாருங்க. தினமும் நாங்கள் நினைக்கிறோம், இயேசு எனக்காகத்தான் மறிச்சாரு, எனக்காகத்தான். அவர் இல்லைன்னா வாழ்வு கிடையாது, அவர் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது, அவர் இல்லைன்னா மீட்பு கிடையாது, அவர் இல்லைன்னா பாவம் மன்னிப்புன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கும் மனுஷன் பாவம் மன்னிப்புக்காக இன்னைக்கும் உலகத்துல அங்கே எங்கன்னு அலம்போதிக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது என் பாவம் ஏதாவது நதியில தொலைச்சி போயிட்டுலாம், பிணி பீடெல்லாம் கழிச்சுட்டு வரலான்னு போறான். அங்க அங்க போய் முழுகிறான், எந்திரிக்கிறான். என்ன நம்ம பரிகாரம் செய்யறான்? இன்னும் மனசுக்கு திருப்தி இல்லை, மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மன விரக்தியில இருக்கிறான். எங்க எங்கேயோ போறோம், பரிகாரம் பண்றோம், ஒண்ணுமே பாவம் விமோசனம் கிடைக்கலையே, பாவம் மன்னிப்பு கிடைக்கலையே, அதோ ஏதோ ஒரு உள்ளத்துல வேதனை உண்டாக்கிட்டே இருக்குதுன்னு அல்ல மோதுறான். பாவம் மன்னிப்புக்காக இயேசு உனக்காக எனக்காக இதை இலவசமா கொடுத்திருக்கிறார். இதை நீயும் நானும் அறிந்திருக்கு. ஆகவேதான் இந்த பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் குற்றம் உள்ளவர்களா இருந்தா கண்டிப்பா உங்களால எடுக்காதீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் எடுக்க மாட்டேன், நிறைய பேர் எடுக்க மாட்டேன். மனசாட்சி நிமித்தம் உங்களில் குற்றம் இல்லைன்றவன் அவங்க மாத்திரம் நின்று எடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் இருப்பீங்களான்றது எனக்கு சந்தேகம் தான், சந்தேகம் தான். இயேசு அதனால்தான் சொன்னாங்க, உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லெடுத்து அடி. ஒரு பொண்ண பாவம் அபாண்டமா பள்ளியை சுமத்தி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறான், கல்லு தாட்சி சாவடிக்கணும் சார். நீ என்ன சொல்ற பதில்? மோசே சட்டம் இப்படி சொல்லுது, இந்த மாதிரி ஆளெல்லாம் கல்லாட்சி சாவடிக்கணும். மோசே சட்டத்துல நியாய பிரமாணத்துல எழுதி இருக்குது, நீ என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு கேக்குறான். அப்ப அவர் கீழே குஞ்சு எழுதினா சொல்ற, உன்கிட்ட பாவம் இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் அடி கல்லு, நீ அடி முதல்ல. அவன் கல்லை போட்டு அந்த ஒருத்தனை இல்லை எல்லாம் போயிட்டான், நிற்கவும் முடியல. ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவனுக்குள்ள பாவம் இருக்குது. அதனால தான் ஒருத்தனாவது அடிச்சிருக்கலாம்ல கல். என்கிட்ட நான் துப்புரமான ஆள், நான் சுத்தமான ஆள், நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிற ஆள் ஒருத்தனாவது நின்று அடிச்சிருக்கலாம்ல. ஊரே திறந்து நிற்கிது, ஒரு பொண்ணை அடிக்கிறது, ஊரே திறந்து நிற்கிது. அவர் சொன்ன வார்த்தையில் ஊரே அசந்து போய் அம்மாடியோ எனக்கு கண்டிப்பா ஒரு பாவம் இருக்குதுன்னு மனசாட்சியோட அது போயிடுச்சு. சில பேர் மூடி மறைச்சிட்டு நின்று இருப்பாங்க, ஆனா அங்க இருக்கிறவங்க உண்மையில நல்ல ஆளுங்க போல. மனசாட்சியில குத்தப்பட்டு எல்லாத்தையும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. அது போல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், உங்கள நல்ல மனசாட்சி இருக்கிற ஆள் மாத்திரம் வந்து எடுங்க. எத்தனை பேர் வரப்போறீங்கன்னு தெரியல, பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் பாடும்பொழுது உங்களை நீங்களே சோதித்து பார்த்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். ஏதோ ஒரு அப்பம், ஏதோ ஒரு ரசம் நினைச்சுக்காதீங்க. உனக்காகன்னு மற்ற நினைங்க, எனக்காகத்தான் இயேசு செத்தார்ன்னு நினைங்க. இவ்வளோ பெரிய பரிகாரம், இவ்வளோ பெரிய பாடு வேதனை பட்டு எதுக்கு இந்த பரிகாரத்தை செய்திருக்கிறார்? உனக்காகன்றத முதல்ல நினை. ஹல்லேலூயா. பாடல் குடியிருத்துக்குள்ளே உங்களை நீங்களே கிளியர் பண்ணிக்கோங்க, சுத்திகரித்து கொள்ளுங்க, ஒப்புரை வாங்கிடுங்க, மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.